தீர்மானத்தை உங்களுக்கு முன்னால் வாசிப்பதற்கு முன்னால் காணாமல் போனவர் பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் முஸ்லிம்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் முதல் குரல் கொடுப்பவனாக, முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று சொன்னவரை கடந்த 2 நாட்களாக காணவில்லை. அவரை பற்றிய அடையாளம் கையில் எப்பொழுதும் துக்ளக் பத்திரிகையை வைத்து படித்துக் கொண்டிருப்பார். அந்த அறிவாளியை எங்கேயாவது பார்த்தால் வண்ணாரப்பேட்டைக்கு தகவல் சொல்லுமாறு மட்டும் தெரிவித்து காலத்தின் அருமை கருதி தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். நம்முடைய இந்திய திருநாட்டின் மதச்சார்பற்ற அரசியல் சாசனத்தின் மாண்புகளுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளது. பாசிச ஹிட்லர் கொண்டு வந்த குடியுரிமை சட்டத்தை முன் மாதிரியாக கொண்டு நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த சட்டம் மக்களை மதத்தின் அடிப்படையில் அடையாளம் கண்டு பிரிக்கிறது. இது மக்கள் ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் மத சார்பின்மைக்கும் நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கும் முற்றிலும் எதிரானதாகும். குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய மக்கள் தொகை பதிவேடு மற்றும் இந்திய குடிமக்களுக்கான தேசிய பதிவேடு ஆகிய 3 ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய 3 முனை கொண்ட திரிசூலம் போன்றது ஆகும். வழக்கமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு போலன்றி தற்போது நடத்தப்பட உள்ள தேசிய மக்கள் பதிவேடு தேசிய குடிமக்களுக்கான பதிவேட்டிற்கான முன்னோட்டமாகும். எனவே மக்கள் தொகை பதிவேடு, குடிமக்கள் பதிவேடு ஆகியவற்றுக்கான எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்க வேண்டாம் என்று அனைத்து பகுதி மக்களையும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் மட்டுமின்றி மதச்சார்பின்மையை நேசிக்கிற அனைத்து பகுதி மக்களும் நாடு முழுவதும் இந்த அக்கிரமமான சட்டத்திற்கு எதிராக சிணர்ந்து எழுந்து போராடி வருகின்றனர். ஆனால் இதை ஒரு மதத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமே போராடுவது போன்று சிறுமைப்படுத்த முயல்கிறது மோடி அரசு. குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமானால் அனைத்து பகுதி மக்களும், குறிப்பாக ஏழை எளிய விளிம்புநிலை மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கேரள மாநில சட்டமன்றத்தில் குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து முதன் முதலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து 13 மாநில சட்டமன்றங்களில் இந்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தோழர் பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசு இந்த சட்டத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்துள்ளது. இந்நிலையில் தமிழக சட்டமன்றத்திலும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அதிமுக அரசை இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது. தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தினந்தோறும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழக அதிமுக அரசு இந்த போராட்டங்களை அடக்குமுறை மூலம் ஒடுக்க முயல்கிறது. அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளில் ஒன்றான பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை ஆகியவற்றை காலில் போட்டு மிதிக்கப்படுகின்றன. போராட்டங்களுக்கு மட்டுமின்றி சாதாரண கூட்டங்களுக்கும் கூட பல்வேறு கெடுபிடிகள், அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள் காவல்துறை மூலம் தரப்படுகிறது. பொய் வழக்குகள் புனையப்படுகின்றன. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் அறவழியில் அமைதியாக போராடிய மக்கள் மீது தமிழக காவல்துறை கொடூரமான தாக்குதலை தொடுத்துள்ளது. பெண்கள் குழந்தைகளும் தாக்கப்பட்டுள்ளனர். முதியவர் ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியாகியுள்ளார். போராட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் அராஜகமாக நடந்து கொண்ட
காவல்துறை அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். பழைய வண்ணாரப்பேட்டையில் நடந்த தாக்குதலை கண்டித்து தமிழகம் முழுவதும் தன்னெழுச்சியாக நடைபெற்று வருகிற போராட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டங்களுக்கு அனைத்து பகுதி மக்களும் துணை நிற்போம். பாஜக தலைவர்கள் சிலர் ஒன்றுபட்ட இந்த போராட்டங்களை திசை திருப்பும் வகையில், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையிலும், மக்கள் ஒற்றுமையை கெடுக்கும் வகையிலும் வெளியிட்டு வரும் விஷமத்தனமான விஷ கருத்துக்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அமைதியை சீர்குலைக்க முயலும் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் தேசபக்த யுத்தம். இந்த கொடூரமான சட்டத்தை திரும்ப பெறும் வரை அமைதி வழியில் அயராது போராட உறுதியேற்போம் என்கிற இந்த தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அனைவரும் டெல்லிக்கும் சென்னைக்கும் கேட்கிற வகையில் பலத்த கரவொலி எழுப்புவதன் மூலம் இந்த தீர்மானத்தை வழிமொழித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.